கமகம மனமான சுவையான நெய்ப்பொங்கல் செய்வது எப்படின்னு இன்னைக்கு பார்ப்போம். நெய்ப்பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/2 கிலோ, பாசிப்பயறு 100 கிராம், நெய் சிறிது, இஞ்சி 3, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், கறிவேப்பிலை, உப்பு, பாசிப்பயறு, பச்சரிசி இரண்டையும் நன்றாக அலசவும். நன்றாக அலசியதும் தண்ணீரை வடிகட்டி கொள்ளவும். அடுப்பில் குக்கரை வைத்து 3 டீஸ்பூன் நெய்யை ஊற்றவும். நெய் நன்றாக காய்ந்ததும் சீரகம் மிளகை போட்டு நன்றாக பொரிக்கவும். சீரகம் மிளகு நன்றாக பொரிந்ததும் பச்சை மிளகாய் போட்டு வதக்கவும். பச்சை மிளகாய் நன்றாக வதங்கியதும் இஞ்சி துண்டு கறிவேப்பிலை போட்டு நன்றாக வதக்கவும். எல்லாம் நன்றாக வதங்கியதும் பச்சரிசி பாசிப்பயரை அதனுள் போடவும். இப்பொழுது நன்றாக கிளறிவிடவும். நன்றாக கிளறியதும் தண்ணீரை ஊற்றவும். 3 மடங்கு தண்ணீரை ஊற்றவும். இப்பொழுது நன்றாக கலக்கிவிடவும். நன்றாக கலக்கியதும் தேவையான அளவு உப்பை போடவும். உப்பை போட்டதும் குக்கரை மூடி வைக்கவும். குக்கரிலிருந்து ஆவி வரும் வரை விசிலை போடாமல் வெயிட் பண்ணவும். குக்கரிலிருந்து ஆவி வந்ததும் விசிலை போடவும். குக்கர் 2 விசில் அடித்தவுடன் அடுப்பை அணைத்து விடவும். சுமார் 10 நிமிடங்கள் கழித்து குக்கரை திறக்கவும். இப்பொழுது பொங்கலை நன்றாக கிளறிவிடவும். இப்பொழுது சூடான சுவையான மனமான நெய்ப்பொங்கல் தயார். இதுபோல் இன்னும் பல சுவையான சமையல்களை தெரிந்து கொள்ள எங்களது நிரஞ்சனா டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப்